Hi friends, நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறக்கூடிய தகவல்கள் மற்றும் பொதுவான தகவல்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் முறைகேடுகளை தடுக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்கும் போது கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. சோ அதை பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் தற்போது ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதால் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மாதங்களுக்கான அரிசி கோதுமை சர்க்கரை பருப்பு உள்ளிட்ட பொருட்களை இலவசமாக அரசு வழங்கி வருகிறது. இந்த நிலையில் சில ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொதுமக்களுக்கு வழங்கியது போல் கணக்கு காட்டி வழங்காமல் முறைகேடு செய்வதாகவும் இதனால் பொதுமக்கள் அரிசி உள்ளிட்ட பொருட்களை பெற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பல ரேஷன் கடைகளில் இலவசமாக வழங்க வேண்டிய உணவுப் பொருட்களில் முறைகேடு நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கடை ஊழியர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சமீபத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு ஒரு ரேஷன் கடையில் ஆய்வு செய்தார். அப்போது அங்கு எடை குறைவாக பொருட்களை விற்பனை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து எடையளவு கட்டுப்பாட்டு அலுவலர் வழிகாட்டுதலின்படியே மதுரை, விருதுநகர், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் தொழிலாளர் துறையினர் நேற்று ஒரே நேரத்தில் ஆய்வில் ஈடுபட்டனர். அப்போது ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கிய பொதுமக்களிடம் இருந்த பொருட்களை வாங்கி மீண்டும் எடையை சரிபார்த்தனர். அப்போது பெரும்பாலான கடைகளில் எடை குறைவாகவே பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டது தெரிய வந்தது. அதன்படி மதுரையில் மட்டும் நேற்று ஒரே நாளில் 72 ரேஷன் கடைகளை ஆய்வு செய்தனர். 24 கடைகளில் எடை குறைவாக பொருட்களை விநியோகம் செய்தது கண்டறியப்பட்டது. இதற்காக ₹24,000 அபராதம் விதிக்கப்பட்டது. சோதனை இடைக்கற்கள் வைக்காத கடைக்காரர்களுக்கு ₹1,000 அபராதம் விதிக்கப்பட்டது. மறுபரிசீலனை சான்று வைக்காத 4 கடைகளுக்கு ₹2,000 அபராதம் விதிக்கப்பட்டது. பொதுமக்கள் கவனிக்க வேண்டியவை. பொதுமக்கள் வாங்கும் பொருட்களுக்கு ரசீது கேட்டு பெற வேண்டும். தராசுகளில் பொருட்களை எடை போடும் போது தராசில் காட்டப்படும் அளவு சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். உங்களுக்கு வழங்கப்படும் பொருட்களின் எடையும் உங்களுக்கு வரும் SMS எடை அளவு சரியாக உள்ளதா என சரிபார்க்க வேண்டும். ஏதும் எடை குறைந்தால் புகார் தெரிவிக்கலாம். ரேஷன் கடைகளில் எடை அளவு தொடர்பான புகார்களை தொழிலாளர் உதவி கமிஷனர் அலுவலகத்தில் தெரிவிக்கலாம். பொதுமக்கள் தங்களது புகார்களை உடனுக்குடன் அனுப்ப வசதியாக TNLMCTS என்ற செல்போன் செயலியை பதிவிறக்கம் செய்து புகார் தரலாம். ரேஷன் கடைகளில் கடைபிடிக்க வேண்டியவை. தராசுகளில் முத்திரையிடப்பட்டு சான்று வைத்திருக்க வேண்டும். ரேஷன் கடைகளில் ஊழியர்கள் மட்டுமே இருக்க வேண்டும். நிர்வாகத்திற்கு தொடர்பு இல்லாத யாரையும் கடைக்குள் அனுமதிக்க கூடாது. ரேஷன் கார்டுதாரர்கள் மற்றும் பொதுமக்கள் ஊழியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் பணியின் போது ஐடி கார்டு அணிய வேண்டும். பொதுமக்கள் வாங்கும் பொருட்களுக்கு ரசீது வழங்க வேண்டும். தராசுகளில் பொருட்களை எடப்படும் போது தராசில் காட்டப்படும் அளவு பொதுமக்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். விதிகளை பின்பற்றாத கடைக்காரர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். புகார் தெரிவிக்கலாம். ரேஷன் அரிசியை கடத்துதல், பதுக்குதல் மற்றும் ரேஷன் பொருட்களை எடை குறைவாக வழங்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இது போன்ற முறைகேடு செயல்களில் ஈடுபடுவோர் குறித்த தகவல் தெரிவிப்போருக்கு தகுந்த வெகுமதி வழங்கப்படும். சோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் பல்வேறு முறைகேடுகள்லாம் நடைபெற்றுகிட்டு இருக்கு. இதனை தடுக்கும் வகையில் தமிழக அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதில் பொதுமக்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும் போது ரசீதுகளை கேட்டு பெற வேண்டும் சொல்லியிருக்காங்க. அரசுகள் பொருட்களை எடை போடும் போது தராசில் காட்டப்படும் அளவு சரியாக இருக்கிறதா என்பதை பொதுமக்கள் பார்க்க வேண்டும். அதுபோல உங்களுக்கு வழங்கப்படும் பொருட்களின் எடையும் உங்களுக்கு வரும் SMS எடை அளவும் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். அப்படி ஏதும் உங்களுக்கு எடையில் வித்தியாசம் தெரிஞ்சுன்னா நீங்க வந்து புகார் தெரிவிக்கலாம். இந்த புகார்களை வந்து பாத்தீங்கன்னா TNLMCTS என்ற ஆப்பை வந்து நீங்க வந்து செல்போன்ல டவுன்லோட் பண்ணி அதன் மூலமா நீங்க வந்து புகார் தெரிவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் ஏதும் இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இது போன்ற புதிய அப்டேட்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.